விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லியும் இந்த கூட்டத்தை இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் என் மோகன்வேல் அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் திரு மு க தமிழரசு அவர்களே, அண்ணன் திரு அன்பகம் கலை அவர்களே, மருத்துவர் திரு கலை கதிரவன் அவர்களே, இங்கே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர் திரு வினோத் வேலாயுதம் அவர்களே, திரு பா பிரகாஷ் அவர்களே, இங்கே நம் முன்னே பேசி சென்றிருக்கக்கூடிய சென்னை மேற்கு மாவட்டத்தின் செயலாளர் சிற்றரசு அவர்களே, அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே, உங்களுடைய உங்களுக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் மருத்துவர் திரு எழிலன் அவர்களே, மற்றும் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் நுங்கை வி எஸ் ராஜ் அவர்களே, திரு எம்டிஆர் நாதன் அவர்களே, ஜோஸ் டேனியல் அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கே குட்டி அவர்களே, மாவட்ட நிர்வாகிகள் து விக்டர் வி எஸ் கலை அவர்களே, வட்டக்கழக செயலாளர்கள் சித்திபாபு, டேவிட் இன்பராஜ், குணசேகர், கே எஸ் தினேஷ் பிரபு, வரதை தா பாரி அவர்களே, பகுதி நிர்வாகிகள் புவி பாலாஜி, ஸ்டெர்லிங் மோகன், ரா பொன்னம்மாள் அவர்களே, மாவட்ட பிரதிநிதிகள் பா சுரேஷ்குமார், ஆர் குப்பன், எஸ் பார்த்திபன், ஐசன், எம்டிஆர் புகழ், வி என் பாபு, கே தட்சிணாமூர்த்தி அவர்களே, மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர் திரு ஜி வி சரவணன் அவர்களே, திரு வி ராமகிருஷ்ணன் அவர்களே, திரு டிஜி சுரேந்தர் அவர்களே, அணிகளின் பகுதி அமைப்பாளர்கள் சகோதரர் ஆர் என் ஃபிலிக்ஸ் அவர்களே, கமலக்கண்ணன் அவர்களே, 109வது வட்டத்தின் கழக நிர்வாகிகள் இரா முத்துக்குமார் அவர்களே, தங்கமணி அவர்களே, விஜயகுமார் அவர்களே, ஜி கே ராஜா அவர்களே, எஸ் மாலா, வாஞ்சிநாதன், நைனியப்பன், கோவிந்தராஜன், ஆர் சேகர் அவர்களே, இருதயநாதன் வழக்கறிஞர், கமலக்கண்ணன் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசுவதிலே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், நானும் இந்த பகுதியை சேர்ந்தவன். இங்கே இருக்கக்கூடிய அந்த கல்யாணபுரம் தெருவில் இருக்கக்கூடிய அந்த கலைமகள் பள்ளியிலே படித்தவன். இங்கே தான் என்னுடைய வீடு, இங்கே டிரஸ்ட்புரத்தில் தான் இருக்கு. ஸோ நானும் உங்களில் ஒருவன். உங்களுடைய பிரச்சனை, தாய்மார்கள் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, உங்கள் பிரச்சனை என்னன்னு தெரியுது. சீரியல் போயிட்டுருக்கு, சீரியலில் என்ன போவோமோன்னு எல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க தெரியுது. இன்றைக்கி ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து சீரியலை பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கவங்கிட்ட நீங்கள் இன்றைக்கி கதை கேட்டுக்கணும், என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சீரியல் இருக்கா? என்ன சீரியல் இன்றைக்கி? என்ன சீரியலை தெரியலையா? ஆ, ஸோ அந்த சீரியலை பார்க்காமல் வந்ததுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இப்போது இது சொல்லப்போகக்கூடிய செய்தி உங்களுக்கு, நீங்கள் போய் இதை போய் நாலு பேர்கிட்ட சொல்லணும், எப்படி இங்கே வந்து ஒரு சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வந்து உங்களுடைய சகோதரர்கள், சொந்தக்காரர்கள் எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நீங்கள் வந்து இன்று ஒரு சிறப்பான காரியத்தை செய்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி வந்து நம்முடைய முதல்வர் சிங்கப்பூர் சென்றிருக்கிறார். பார்த்தீங்களா? எல்லாம் ஃபோட்டோவில் பார்த்தீங்களா? டிவியில் பார்த்தீங்களா? அழகாக பார்த்துருந்தார், கோட்டு சூட்டு போட்டுட்டு ஸ்டைலாக இருந்தார். எதற்காக சென்றிருக்கிறார் சிங்கப்பூர் அவர் பார்த்தது இல்லையா? எதற்காக சென்றிருக்கிறார் என்றால், தமிழ்நாட்டிலே தொழிற்சாலைகள் நிறைய வர வேண்டும். ஸோ தொழிற்சாலைகள் நிறைய வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அங்கே வேலை கிடைக்கும், படித்தால் போதும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலையின்மை. நம்முடைய பிரதமர் இருக்கார் திரு மோடி அவர்கள், என்ன வடை சுட்டார் அப்படின்னா, ஆட்சி வருவதற்கு முன்னால் என்ன வடை சுட்டார் அப்படின்னா, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறான் அப்படின்னாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 2 கோடி பேர்னா மொத்தம் 10 வருஷத்துக்கு இல்லை, 1 வருஷத்துக்கு நான் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்,
நம்ம வீட்டில் எத்தனை பசங்க இருக்காங்கன்னு தெரியும், அவங்க வேலைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது தெரியும். அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றினாரா அப்படின்னு பார்த்தா இல்லை, நிறைவேற்றவில்லை. ஆனால் இங்கே வந்த இரண்டே வருட காலத்திலே அருமையாக சொன்னாங்க, இங்கே எப்படி இங்கே வர வேண்டிய தொழிற்சாலைகள், நம்முடைய அண்ணன் சிற்றரசு பேசும்போது சொன்னார், இங்கே வரக்கூடிய தொழிற்சாலைகள், வர வேண்டிய தொழிற்சாலைகள் லஞ்சம் கேட்டாங்க, பணம் கேட்டாங்கன்னு. இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் வர வேண்டிய தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து ஆந்திராவுக்கு போச்சு. அந்த அவல நிலை மாறி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், மற்ற இடத்துல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாமே இப்போ இங்கே வந்து புதுசு புதுசாக திறந்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே நோக்கம், நம்முடைய தலைவருடைய அந்த ஒரே எண்ணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை சிறந்த மாநிலமாக்க வேண்டும். இந்தியாவிலேயே செல்வாக்கு மிக்க முதல்வர் யார்? நம்முடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதல்வர், அவர் தான் இந்தியாவிலேயே செல்வாக்கு மிக்க முதல்வர். இது நான் சொல்லலை, திமுக தொண்டனாக தலைவரின் அபிமானியாக இதை நான் சொல்லவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள், பெரிய இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து கருத்து கணிப்பு நடத்தினாங்க. அவங்களும் அவங்களுடைய கருத்தை சொல்லலை, கருத்து கணிப்பு நடத்தி தொடர்ந்து இரண்டு வருடங்கள் ஆட்சிக்கு வந்த இரண்டு வருடங்களிலுமே வந்து இந்தியாவிலேயே செல்வாக்கு மிக்க முதல்வராக யார் இருந்திருக்கிறார் என்றால், நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் தான் இருந்திருக்கிறார். செல்வாக்கு மிக்க முதல்வராக இருக்கிறார் அப்படின்னா என்ன காரணம், மக்களுடைய, தமிழ்நாட்டு மக்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அக்கறை, அவருக்கு ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது மக்களுடைய பிரச்சனையாக அவர் பார்ப்பதில்லை, அதை அவர் தன்னுடைய பிரச்சனையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அதுக்கு என்னால் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிளை என்னால் சொல்ல முடியும். சென்னை, நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து சென்னையில் தான் இருக்கேன், எல்லாம் நீங்களும் இங்கே சென்னை வாசிகள் தான் எனக்கு நல்லா தெரியும். நம்ம தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், மழை பெஞ்சால் இடுப்பளவு தண்ணி இருந்துச்சு, மழை இல்லைன்னா என்ன பண்ணுவோம், குடத்தை தூக்கிட்டு அலைவோம் தண்ணிக்காக, தண்ணி லாரி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த நிலை போன வருஷம் 2021 இந்த தெருவில் மழையில் எவ்வளவு தண்ணி ஓடிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், எத்தனை பைக்கு ஸ்டாப் ஆச்சு, எத்தனை காரு நின்று போச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நம்ம அப்படின்றது தெரியும். முதல்வர் என்ன பண்ணார், வந்தார் நள்ளிரவு திருச்சியில் ஒரு மீட்டிங்கில் இருந்தார், ஒரு விழாவுக்கு சென்று இருந்தார், மழை பெய்யுதுன்னு நேராக ஏர்போர்ட்டில் இருந்து எங்கே தண்ணி நிற்குதோ, புளியந்தோப்பில் தண்ணி நிற்குதுனாங்க, தண்ணி நிற்கிற இடத்துக்கு போய் பூட்ஸ் காலை போட்டு நின்னார் மக்களுக்காக. எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்க விடாமல் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பண்ண முடியுமோ நீங்கள் சீக்கிரமாக பண்ணுங்கள் என்று அதிகாரிகளை முடுக்கிவிட்டார். இது 2021 2022 அப்போ எல்லாம் கேட்டாங்க, பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்தையும் சரி செய்வேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு இப்படி எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கி நிற்குதே அப்படின்னாங்க. சபதம் எடுத்தார், சவால் விட்டார் தமிழ்நாட்டுடைய முதல்வர். என்ன சவால், அடுத்த தடவை மழை பெஞ்சதுன்னா தண்ணி நிற்காதுன்னு சொன்னார். 2022 தண்ணி நின்றுச்சாங்க நிற்கலை. இங்கே மட்டும் இல்லை, எங்கெல்லாம் தண்ணி தேங்குமோ அங்கே எங்கேயுமே தண்ணி தேங்கலை. என்ன காரணம், நம்முடைய சகோதரர் நண்பர் மருத்துவர் எழிலன் சொன்னார், திருப்புகள் கமிட்டி, ஒரு கமிட்டியை போட்டு எப்படி தண்ணியை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறது போடுங்க, 6 மாதத்தில் சரி செய்தார். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது, மனது இருந்தால் மார்க்கம் உண்டு. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்ட என்ன இல்லை, மனசு இல்லை. அவர்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது, எப்படியாவது எல்லாத்துலேயும் கமிஷன் அடிக்கணும், எல்லாத்துலேயும் கமிஷன் அடிக்கணும், எப்படி ஊழல் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் அதே தான் செய்து கொண்டிருந்தார்கள். இல்லை, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும்னு சொல்லி கொஞ்சம் மனது வைத்தாலே போதும் செய்து காட்டினார். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நமக்கு வந்து 2 வருஷமாக பிரச்சனை இல்லை, மழை பெஞ்சிடுச்சு, தண்ணி இருக்குது. தண்ணி இல்லைனா என்ன பண்ணுறது, சென்னை வந்து வானம் பார்த்த பூமி தான், இங்கே ஆறு கிடையாது, நம்முடைய இந்த தண்ணீரும் வந்து கடலுக்கு, இந்த நிலத்தடி நீரும் வந்து குறைந்து கொண்டே செல்கிறது, என்ன செய்வது? இப்போ இல்லை, 2005 என்ன பண்ணாங்க, கடல் நீரை குடிநீராக்கம் திட்டம். ஸோ யாருமே வந்து மழை பெய்யலை, தண்ணீர் இல்லை என்ற நிலை வரக்கூடாது என்பதற்காக 2
கடல்நீரை குடிநீராக்கும் திட்டங்களை தலைவர் கலைஞர் நிறுவினார். இப்போ மீண்டும் இந்த பிரச்சனையே வரக்கூடாதுன்ட்டு அடுத்த திட்டத்திற்கு அந்த அடிக்கலை நாட்டியிருக்கிறார்கள். அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ தமிழ்நாட்டில் சென்னையில் குறிப்பாக மழை வந்தாலும் பிரச்சனை இருக்காது, மழை வரலனாலும் பிரச்சனை இருக்காது. இதுதான் ஒரு நல்லாட்சிக்கான ஆட்சி சான்று. இதைத்தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் செய்து காட்டியிருக்கிறார். இப்போ இதை எல்லாம் விட முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எல்லாம் வந்து ஒரு வேலைக்கோ ஒரு இதுக்கோ வந்து போகிறீங்க, எல்லாம் பஸ்ஸில் போயிட்டுருப்பீங்க. குறிப்பாக பெண்கள் டிக்கெட் எடுப்பீங்களா பஸ்ஸில்? டிக்கெட் எடுக்கிறீங்களா பஸ்ஸில்? எடுக்கிறீங்களா? இல்லை. யாருக்குமே வந்து பஸ்ஸில், பெண்கள் யாருமே பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க வேண்டாம். என்ன காரணம்? பெண்கள் வந்து யோசிக்கக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்றால் யோசிக்கக்கூடாது. கணவரிடமோ தந்தையிடமோ கை நீட்டி நிற்கக்கூடாது. பஸ்ஸுக்கு காசு வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. என்னடா இது, பெண்களை எல்லாம் வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறாங்களே, இதுதான் திராவிடமா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. பெண்கள் வேலைக்கு சென்றால், வீட்டை விட்டு வெளியே சென்றால் அதனால் பயன்பெறப் போவது யார் அப்படின்னா அந்த குடும்பம். இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு வேலைக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறிவு, அதை எங்கே பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் இருக்க பசங்கக்கிட்ட சொல்லிக் கொடுப்பீங்க. இது தப்பு, இது சரி, இது இப்படித்தான். உங்களுடைய அறிவு அப்படியே பசங்களுக்கு போவோம். ஆண்களிடம் இதை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அதே போல் சேமிப்பு. கண்டிப்பாக ஒரு ரெகுலராக ஒரு ரெண்டு இடத்துல வேலைக்கு போகிறவங்களோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரை மிச்சப்படுத்த முடியும் இந்த திட்டத்தினால், இலவச பஸ் பயண திட்டத்தினால. இதே திட்டம் ஆண்களுக்கும் அறிவிச்சிருந்தா என்ன இருக்கும்? அந்த 1500 ரூபாய் எங்கே போவோம்? எங்கே போவோம்? எல்லாருக்கும் தெரியும் எங்கே போவோன்ட்டு. பெண்கள் கிட்டே கொடுத்தா எங்கே போவோம்? வீட்டுக்கு போவோம். இதைத்தான் மனதில் வைத்து கொண்டிருந்தார் முதல்வர். மனதில் வைத்துக்கொண்டு பெண்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் என்றார். பெண்களுக்காக, பெண்களுக்காக. பெண்கள் உயர்ந்தால்தான், மகளிர் உயர்ந்தால்தான் தமிழ்நாடு உயரும் என்ற நோக்கிலே இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஸோ இதையெல்லாம் விட இலவச பஸ் பயண திட்டம் என்றது ஒரு மிக மிக புரட்சிகரமான திட்டம். அப்படியே பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய திட்டம். ஆனால் அதைவிட தமிழ்நாட்டு பெண்களுடைய வாழ்க்கையே மாற்றி போடக்கூடிய திட்டம் ஒன்று இருக்குது. அதைத்தான் தலைவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். 1 வருஷம் ஆயிடுச்சு. புதுமை பெண் திட்டம். என்னங்க இது புதுமை பெண் திட்டம்? புதுமை பெண் திட்டம் அப்படின்னா 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை எந்த பெண் குழந்தையாவது அரசு பள்ளியிலே படித்திருந்தால், கல்லூரிக்கு சென்றால் என்னாகும்? அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. இது சிட்டியில் எவ்வளோ பெரிய இம்பேக்ட்னு தெரியல. இது அஃப்கோர்ஸ் சிட்டியில் இப்போ வந்து சென்னை போன்ற நகரங்களில் வந்து இப்போ யாரும் வந்து ப்ளஸ் டூ முடித்த உடனே வந்து பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கிடையாது. படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு போகணும், நீ சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் நம் வீட்டு பெண்களை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். பட் சென்னையை தாண்டி மற்ற இடங்களில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டு வருகிறது. ப்ளஸ் டூ படித்தா போதும், நீ இதுக்கு மேலே படிச்சுன்னா எப்படி உனக்கு மாப்பிள்ளை பார்க்கறது? நீ படிக்க வேண்டாம், ஸ்டாப் பண்ணிவிடு என்று சொன்னார்கள். அதை உடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பெண் குழந்தைகள் அரசு கல்லூரியில் படித்து, இந்த அரசு பள்ளியில் படித்திருந்தால் எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும், அது வந்து ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, எந்த காலேஜில் படித்தாலும் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது. 1000 ரூபாய் என்பது ஒரு மிகப்பெரிய தொகை. அந்த பெண்ணிற்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய தொகை. இது என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துடைய வலிமை, இந்த திட்டத்துடைய மகிமை இப்போ புரியாது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டிலே பட்டம் வாங்காத பெண்களே இல்லை என்ற நிலை ஏற்பட போகிறது. இந்தியாவிலேயே இன்றைக்கி வந்து கல்லூரிக்கு அதிகம் செல்லக்கூடிய நபர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. இந்தியாவில் 100 பேர் ப்ளஸ் டூ பிடிக்கிறாங்க அப்படின்னா 27 பேர் தான் காலேஜுக்கு போகிறாங்க இந்தியா முழுக்க. ஆனால் தமிழ்நாட்டில் 100 பேர் ப்ளஸ் டூ முடிக்கிறாங்க அப்படின்னா 53 பேர் கல்லூரிக்கு செல்கிறார்கள். அப்படியே டபுள், இந்தியாவோட ரேஷியோ பார்த்தா டபுள். திருப்பி இன்னொரு கேள்வி வருகிறது,
என்ன கேள்வினா, இந்த திட்டத்தை நீங்கள் எல்லாருக்குமே கொடுக்கலாமே, அது ஏன் பெண்களுக்கு மட்டும் அப்படின்றாங்க. எல்லாருக்குமே தெரியும் யார் நல்லா படிப்பா கிளாஸ்லன்ட்டு. யார் படிப்பா, பையன் படிப்பானா பொண்ணு படிப்பானா? உங்கள் வீட்லேயே ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தால் தெரியும் யார் நல்லா படிப்பான்ட்டு. பெண்கள் தான் நல்லா படிப்பாங்க. நாங்கள் படிக்கும்போது அப்படிதான், ஸ்கூல் படிக்கும்போது சரியாக வரலன்னா ரெக்கார்டெல்லாம் எழுத முடியலன்னா யாருக்காலே எவக்காலே உழுந்து எழுதிட்டு வாடா அப்படின்னு வாங்க எங்கள் டீச்சர். இப்பொழுது